சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அழகாக சாமி கும்பிடுறவங்க இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்பெஷல் அர்ச்சனை 50 ரூபா கொடுத்தா கொஞ்சம் விபூதியும் குங்குமம் நிறைய கொடுப்பாங்க. பெருமாள் சிந்தனையிலையோ செயல்லையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பிராமணர்கள் இல்லாமல் இந்தியா இல்லை. ஒருத்தர் 300 ரூபா வாங்க உங்க பக்கத்தில் பெருமாள் செல்ஃபி எடுத்து, ஒருத்தர் 500 ரூபா ஒருத்தன் பெருமாள் கொடுங்க அவர் எடுப்பார் உங்களுக்கு. பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி. என்ன சார் சொல்றீங்க? ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தால கோ வந்துருச்சு இவருக்கு. ஏன் சார் கீழே வரீங்க? போன் பண்ணா சாயந்தரம் பெருமாள் தேடி வீட்டுக்கு வந்திருப்பீங்களா? சீனிவாச ரங்கபட்டர் மற்றும் முரளி தீட்சிதர், முரளிதர தீட்சிதர், இந்த இருவருமே இந்த வெள்ளி பட்டயத்தை படிச்சட்டத்தை திருடி ஒரு நகைக்கடையில், தனியார் நகைக்கடையில் அதை விற்று பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி. சொல்றேன், நம் மாத்து பொன் குழந்தைகளை தான் அவள் தான் நான் பிராமின்ஸ் டார்கெட் பண்றா. இதுதான் நான் பிராமின்ஸ் டார்கெட் பண்றா. இந்து மதம்னா என்ன வேணா பேசுறதா? சொல்றேன், நம் மாத்து பொன் குழந்தைகளை தான் அவள் தான் நான் பிராமின்ஸ் டார்கெட் பண்றா. டேய் லூசு மாதிரி பேசாதடா, போயிடுறா. கடவுள்ல கட்சிக்காரா டார்கெட் பண்றா. பொண்ண வளர்க்கற போதே சொல்லு பிராமண பையனா லவ் பண்ண சொல்லு. அன்னை உத்தமி தானே? இல்ல சாவித்ரி, நீ கேவலப்படுத்துறது உன்னை வளர்க்கிற போதே சொல்லு. நான் சொன்னதுதான் உண்மை. எந்த ஒரு பிராமண பொண்ணும் கல்யாணம் ஆகி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க புருஷனோட சேருவாங்க. குறுக்க இந்த கௌசிக் கொண்டா முதல் நாள் அவளை சந்திரனுக்காக தியாகம் செய்யறதான் நினைக்கணும். என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறான். 2வது நாள் கந்தர்வனுக்கு. இவருக்கு முன்னாடி இவர் தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. 3வது நாள் அதிசக்தியான அக்னிக்கு. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி, இவருக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் 4வது நாள் தான் தாலி கட்டின புருஷன் அவளை தொடறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. அன்னைக்குதானே சாந்தி முகூர்த்தம். அதனாலதான் நான் சொல்றேன், எந்த பிராமண பொண்ணும் பத்தினி கிடையாது. பிரபாதம், நீ ஞானி. பிராமண பையனா லவ் பண்ண சொல்லு. நான் பண்ணி தர பையனை பண்ணிக்க சொல்லுன்னு சொல்லுங்க. பிராமண பையனா லவ் பண்ண சொல்லு. ஆதிசேஷன் மாதிரி ஆளுங்க வக்கீல் தொழில விட்டுட்டு மாமா வேலை பாக்குறாங்க. நீங்க மாமா வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டாரு இவரு. எதை புறக்கணிக்கணும் எதை ஏற்கனவே கூட தெரியாத ஒரு சமூகமா இப்படி மூளை மழுங்கி போயிட்டமே. அசிங்கமா இல்ல நம்மள பார்த்தா? மற்றவர்கள் தன்னை பார்த்துவிட போகிறார்களோ என்று பிராமணர்கள் தங்களுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்கிறோம். பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்கள, அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க. இன்னைக்கு நாம ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் பொழுது அந்த கட்சிக்கு பிராமணிய முதிரையை கொடுத்து அந்த கட்சியை ஓரகட்டத்துல ட்ரை பண்ணிருக்கோம். எனக்கு இந்த இடம் தான் எல்லாம், எனக்கு இங்க தான் எதுவுமே அப்படின்றதான. அப்போ என் கையில ஊர்ல ஒரு பிராமணன் ஒழுக்கத்தோட அவனுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தான் என்றால் அவனை பார்த்து அந்த கிராமமானது மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த. என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான்